Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோனா ஓவுலேஷன்க்கு அப்புறமா என்ன மாதிரி விஷயங்கள் செய்யணும், என்ன மாதிரி விஷயங்கள் வந்து செய்ய கூடாது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஓவுலேஷனா என்ன, அதுக்கு என்ன மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும்னு ஆல்ரெடி நம்ம சேனல்ல வீடியோ கொடுத்துருக்கோம். நீங்க மறக்காம செக் பண்ணி பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓவுலேஷன் டே நமக்கு என்னைக்குன்னு தெரிஞ்சிட்டாலே நம்ம வந்து அந்த டைமில் இன்டர்கோர்ஸ் இருக்கும்போது நம்ம கன்சீவ் ஆகிறதுக்கான ரொம்பவே அதிகமாகும். ஸோ அந்த டைமில் நம்ம ஒரு சில விஷயங்கள் பண்ணணும், அது என்னென்னு இந்த வீடியோவில் கிளியராக பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய பேர் வந்து ஓவுலேஷன் டைமில் ரெகுலராக இன்டர்கோர்ஸில் இருப்பாங்க, பட் அவங்களால கன்சீவ் ஆகிறதுங்கிறது கொஞ்சம் முடியாத விஷயமாக இருக்கும். அதுக்கு அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க. நிறைய பேர் ரொம்ப வருஷமாக பேபிக்காக ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு சில விஷயங்களை வந்து அவங்க ரெகுலராக ட்ரை பண்ணிட்டு வரும்போது அது டப்புன்னு கிளிக் ஆகிடும். ஓவுலேஷனுக்கு அப்புறம் ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம செய்யணும். அது என்னென்னா, ஓவுலேஷனுக்கு முன்னாடி ஒரு 2-3 நாள்லேருந்தே நம்ம வந்து இன்டர்கோர்ஸில் வச்சுக்கணும். அதுவும் அல்டர்னேட்டிவ் டேஸில் நம்ம வந்து இன்டர்கோர்ஸில் ஈடுபடணும். அதாவது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து நம்ம வந்து இன்டர்கோர்ஸில் ஈடுபடணும். ஏன் அப்படி வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இன்டர்கோர்ஸில் ஈடுபடணும்னா, அப்போ தான் வந்து ஆண்களோட விந்தணுக்கள் வந்து ரீசைக்கிள் ஆகி புதுசாக ஹெல்த்தியான அணுவை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்படி பண்ணுறதுனால புது அணுக்கள் வந்து உருவாகும். அப்படி உருவாகின அணு வந்து உள்ளே போகும்போது சீக்கிரமாக வந்து கருமுட்டையை ரீச் ஆகும். அப்படி உருவாகிற அணு வந்துட்டு அதோட மொட்டிலிட்டி ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ அதனால தான் வந்து டாக்டர் சொல்லுவாங்க, ஒன்டே விட்டு ஒன்டே வந்து இன்டர்கோர்ஸில் ஈடுபடணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் நம்ம இன்டர்கோர்ஸ் வந்துட்டு ஏர்லி மார்னிங் வந்து இருக்கணும். அப்படி ஏர்லி மார்னிங் இருக்கும்போது நம்ம வந்து ஈஸியாகவே கன்சீவ் ஆகிடலாம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏர்லி மார்னிங் வந்து நம்ம இன்டர்கோர்ஸில் இருக்கிறதுனால நைட் ஃபுல்லாக வந்து ஆண்களோட பாடி வந்து ரொம்பவே ரிலாக்ஸ்டாக இருக்கும். அவங்களோட மசில்ஸ்லாம் ரொம்பவே ரிலாக்ஸ்டாக இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம மார்னிங் வந்து ஏர்லி மார்னிங் இன்டர்கோர்ஸில் இருக்கும்போது ரொம்ப அதிகமாக ரொம்ப ஹெல்த்தியான அணுக்களை வந்து அவங்களோட பாடி ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அதுவும் வந்து அந்த இப்படி ப்ரொடியூஸ் ஆகிற அணு வந்து சீக்கிரமாக கருமுட்டியை ரீச் பண்ணி கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்பவே அதிகமாக இருக்கும். அடுத்து வந்துட்டு பெண்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த இன்டர்கோர்ஸ் முடிஞ்ச பிறகு அவங்க இமீடியட்டாக வந்துட்டு அவங்களோட காலை வந்து லெக்கில் வச்சு ஒரு போஸ் வந்து ட்ரை பண்ணும். அதுதான் வந்து லெக் அப் த வால் பொசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னா, அந்த படத்தில் காமிச்சிருக்காங்க பாருங்கள், நம்மளோட கால்கள் வந்துட்டு தர சுவரை நோக்கி இருக்கணும். நமக்கு அடியில் வந்துட்டு முதுகும் நம்மளோட பட்டும் வந்து தரையில் இருக்கிற மாதிரி இருக்கணும். அதுக்கு அடியில் வந்துட்டு நீங்கள் வந்து தலைகாணிக்கிறது வச்சுக்கலாம், பில்லோ அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். இந்த போஸில் நீங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு 5-10 நிமிஷம் வந்துட்டு இந்த மாதிரி போஸில் இருக்க ட்ரை பண்ணுங்கள். இப்படி வச்சுருக்கிறதுனால நம்மளோட உள்ளே போன ஆண்களோட விந்தணுக்கள் வந்து சீக்கிரமாக ஸ்விம் பண்ணி போய் கருமுட்டையை வந்து ரீச் செய்ய உதவும். அதனால தான் வந்து நிறைய டாக்டர்ஸ் சொல்லுவாங்க, லெக் அப் த வால் பொசிஷன் வந்து ஆஃப்டர் இன்டர்கோர்ஸ் வந்து ட்ரை பண்ணால் நம்ம வந்து கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்துட்டு அதிகமாகும் அப்படின்னு. அடுத்து வந்து என்ன செய்யணும்னா, அதாவது ஃபோலிக் ஆசிட் ரிச் ஃபுட்ஸாக நம்ம நிறைய எடுத்துக்கணும். அவங்க வந்து டாக்டர்ஸே உங்களுக்கு வந்து ஃபோலிக் ஆசிட் அந்த விட்டமின் சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம கண்டிப்பாக ஓவுலேஷன் டேலேருந்தே நம்ம எடுத்துகிட்டு வர ஆரம்பிக்கணும். அடுத்து உங்களோட ஃபுட்ஸில் வந்துட்டு நிறைய க்ரீன் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. லீஃபி வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி நிறைய வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நிறைய ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் சிட்ரஸ் ஃப்ரூட்ஸோட ஜூஸ் நிறைய எடுத்துக்கோங்க. இந்த ஆரஞ்சு ஜூஸ்லாம் வந்துட்டு நீங்கள் மார்னிங்லேருந்தே நீங்கள் வந்து இந்த ஜூஸ்லாம் எடுக்க ஆரம்பிச்சுக்கணும். இது வந்து ஓவுலேஷன் டைமில் எடுக்கிறதுனால கருத்தரிக்க வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதுவரைக்கும் வந்துட்டு ஓவுலேஷன் டைமில் என்ன மாதிரி விஷயங்கள் செய்யணும்னு பார்த்தோம். அடுத்து வந்துட்டு ஓவுலேஷன் டைமில் வந்து என்ன மாதிரி விஷயங்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஓவுலேஷன் டைம் ஆரம்பித்ததுமே நம்ம வந்து இந்த ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணும். அதுதான் ரொம்பவே முக்கியம்.
ஸோ நீங்கள் வந்து ரொம்பவே ஸ்ட்ரெஸ் லோடடாக வந்து இன்டர் கோர்ஸில் வந்து ஈடுபடக்கூடாது. கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கணும். இப்போது வந்து இன்டர் கோர்ஸ் வந்துட்டு இன்டர் கோர்ஸ்னாவே வந்து குழந்தைக்காக தான் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்லேருந்து நம்ம வெளியே வந்துடணும். கொஞ்சம் ரிலாக்ஸாக மைண்ட் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக கொஞ்சம் பாசிட்டிவ் வைபோடு நம்ம நார்மலாக எப்படி இன்டர் கோர்ஸில் இருக்கணுமோ அந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு உடம்புல வந்து ஹாப்பி ஹார்மோன்ஸ் சுரக்க ஆரம்பிக்கும். அப்படி சுரக்கிறதுனால நம்மளோட ஹார்மோன்ஸும் பேலன்ஸ் ஆகி நமக்கு வந்துட்டு சீக்கிரமாக கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து அதிகமாகும். அடுத்து வந்து என்ன மாதிரி விஷயம் செய்யக்கூடாது அப்படின்னா, இந்த ஓவுலேஷன் டைமில் ரொம்ப ஹெவியான வேலையெல்லாம் செய்யக்கூடாது. இந்த ஹவுஸ்ஹோல்டு ஒர்க்கே வந்துட்டு ரொம்ப ஹெவியாக இருக்க வேலையெல்லாம் நீங்கள் செய்யாமல் பார்த்துக்கோங்க. அடுத்து வந்துட்டு ரொம்ப தூரம் லாங் ட்ராவல் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். இப்படி லாங் ட்ராவல் பண்ணுறதை அவாய்ட் பண்ணாவே நம்ம வந்துட்டு ஓவுலேஷன் டைமில் கருத்தரிப்பதற்கான வாய்ப்புகளை நம்ம சீக்கிரமாக அதிகப்படுத்தலாம். அடுத்து வந்து உங்கள் பாடி வந்து ரொம்ப ஹீட் ஆகாமல் பார்த்துக்கோங்க. ஓவுலேஷன் டைமில் ரொம்பவே வந்து பாடி வந்து குளிர்ச்சியாக இருக்கணும். அப்படி வந்து குளிர்ச்சியாக இருக்கிற நிறைய ஃபுட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இளநீர் எடுத்துக்கோங்க, மோர் சாப்பிடுங்க. அந்த மாதிரி நிறைய ஃபுட்ஸ் இருக்குது, குளிர்ச்சி தர ஃபுட்ஸு. புடலங்காயின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்க. அது ரொம்பவே பாடியை வந்து கூலாக்கும். ஸோ ஹீட் இல்லாமல் ஓவுலேஷன் டைமில் இருந்துக்கோங்க. அடுத்து வந்துட்டு முக்கியமான விஷயம் என்னென்னா, அவுட் சைட் ஃபுட்டு அது வந்து டோட்டலாக அவாய்ட் பண்ணிடுங்க. அதாவது ஜங்க் ஃபுட்ஸு, அந்த ப்ராசஸ்டு ஃபுட்ஸ்லாம் எடுத்துக்கவே கூடாது. அடுத்து அந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கிற நிறைய கூல்ட்ரிங்க்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அது கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடுங்க. இதெல்லாமே உங்களோட கருத்தரிப்பதற்கான வாய்ப்புகளை வந்து ரொம்பவே கம்மிப்படுத்தும். ஸோ இதை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான். இந்த மாதிரி ஓவுலேஷன் டைமில் ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம ஃபாலோ பண்ணாவே நம்ம சீக்கிரமாக கருத்தரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகும், நமக்கும் பாசிட்டிவ் ரிசல்ட்டும் நமக்கு கிடைச்சிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் கொடுத்துருங்க. ஏன்னா அப்போ தான் நான் ஃப்யூச்சரில் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். தேங்க்யூ.